எழுதியவர் ஆனா முத்துலிங்கம். உலகத்து சிறுவர்களையெல்லாம் நடுங்க வைக்கும் திறமை கொண்டு ஒரு தமிழ் எழுத்து இருக்கிறது. அது வேறொன்றுமில்லை கொம்புளானாத்தான். ழ இருக்கிறது, ல இருக்கிறது, அதற்கு நடுவில் இது என்ன பெருசாக கொம்பு வைத்து கொண்டு என்று அவள் சிறுவயதில் யோசித்திருக்கின்றாள். இலக்கண பெரியவர்களை திருப்திப்படுத்தும் ஒரே நோக்கத்தோடு படைக்கப்பட்ட இந்த லானா இன்று தன் சுயரூபத்தை காட்டிவிட்டது. 9 வயது கூட நிரம்பாத அவளுடைய மகன் சாந்தன் கோபத்தில் கொப்பியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே போய்விட்டான். பனி தூவி கொண்டு இருந்ததையும் கவனிக்காமல் மேலங்கியை அவசரமாக மாட்டி தொப்பி கூட அணியாமல் சென்று விட்டான். பத்மாவதிக்கு கோபமாக வந்தது. கண்ணீர் காவலர்கள் தடுமாறினர். கோபம் சாந்தன் மீதா அல்லது கொம்பு லானா மீதா என்று தீர்மானத்திற்கு அவளால் வர முடியவில்லை. பத்மாவதிக்கு கணவன் சொல்வது வேத மந்திரம். அவருடைய 2 மந்திர வார்த்தைகள் பாரம்பரியம், கலாச்சாரம் என்பவைதான். அகதியாக அந்நிய நாட்டிற்கு தஞ்சம் கேட்டு வந்த பிறகு இந்த மந்திர சொற்களுக்கு வேகம் கூடியது. அதுதான் பத்மாவதி சனிக்கிழமை காலை நேரங்களில் சாந்தனுக்கு தமிழ் சொல்லி தர வேண்டும் என்ற ஏற்பாடு. ஒரு வருட பயிற்சியில் அவன் எழுத்துக்கூட்டி வாசிப்பான். ஆனால் இந்த கொம்புளானா கொடுமையில் இன்று மாட்டிவிட்டான். ல எழுத வேண்டிய இடத்தில் ல போட்டு பிரளயம் வந்துவிட்டது. வாட் இஸ் திஸ் கொம்புளானா? கொம்புளானா ஹூ வாண்ட்ஸ் இட் என்று கத்தியபடி போய்விட்டான். அவள் சின்ன வயதில் பட்ட கஷ்டங்களில் பாதிக்கு மேல் இந்த கொம்புளானாவால் ஏற்பட்டதுதான். அவள் தகப்பனார் தமிழில் புலமை வாய்ந்த அளவிற்கு பொறுமையில் புகழ் பெறாதவர். ஒவ்வொரு பிழைக்கும் தலையில் குட்டு விழுந்தபடியே இருக்கும். சிறுவர் கொடுமை பிரபலமாகாத அந்த காலத்தில் சரி, இந்த காலத்தில் சாந்தனிடம் தான் இப்படி நடந்து கொண்டதற்காக வருத்தப்பட்டாள். பத்மாவதிக்கு 6ஆம் வகுப்பு மாணவி போன்ற முகம். ஒரு கூட்டத்திலே தொலைந்து போனால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லோருடைய முகமும் அவளுடையது போலவே இருக்கும். பார்த்தவுடன் அனுசரித்து போக வேண்டும் என்ற ஆசையை அது தூண்டிவிடும். பாரம்பரியம் மாறாமல் காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை சமையல் அறையிலேயே வாசம் செய்தாள். அவள் பிறக்கும் போதே இப்படி பிறக்கவில்லை. இலக்கியத்தில் அவளுக்கு நல்ல ஆர்வம் இருந்தது. வார சஞ்சிகைகள் மாத சஞ்சிகைகள் அல்ல, தமிழில் மிகவும் குறைவாக வாசிக்கப்பட்ட சிறந்த படைப்பாளிகளுடைய கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் எல்லாம் படித்திருந்தாள். அதன் தாக்கத்தில் தன் வீட்டில் நடந்த சம்பவங்களை கவிதையாக கூட எழுதியிருக்கின்றாள். அவர்களின் அண்ணனை இழுத்து போனார்கள். பிணையில் விடுவதற்கு பணம் கேட்டார்கள். கொடுத்தோம். பிறகு பிணத்தை தரவும் பணம் கேட்டார்கள். இவற்றையெல்லாம் ரூல் போடாத அப்பியாச குப்பியில் கடைசி ஒற்றையில் எழுதி வைத்திருந்தாள். இடம்பெயர்ந்தபோது அவையும் தொலைந்து விட்டன. அப்பொழுதெல்லாம் அவள் உடம்பு பாம்பு போல இருக்கும். பள்ளிக்கூட ஓட்டப் போட்டிகளில் எப்பவும் முதலாவதாக வருவாள். மனமான புதிதில் தானும் வெளியே போய் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை ஒரு நாள் சொன்னாள். அந்த வார்த்தை அவளை அறியாமலே வெளியே வந்து விழுந்துவிட்டது. சிறுமியாக இருந்தபோது தவறாக விழுந்த ஒரு வார்த்தையை அளிரப்பரால் திருப்பி திருப்பி அளிப்பாள். அப்படியே தம்பிராசாவும் அவளுடைய அதரங்களில் எழுதப்பட்ட தவறான வார்த்தைகளை தன் தடித்த உதடுகளால் திருப்பி திருப்பி அளித்தார். அந்த சமயம் தம்பிராசா சொன்னார், அவர்களுடைய பாரம்பரியத்திற்கு வீட்டை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்று. அவர் என்ன சொன்னாலும் அது சரியாய்த்தான் இருக்கும். அவள் ஏ லெவல் படிக்கும்போது சயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி அவர்களுக்கு பாடமாக இருந்தது. குலோத்துங்க சோழனைக்கான இளம் மகளிர் வரும் கட்டம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். திருப்பி திருப்பி படிப்பாள். எங்குமுள மென்கதலி எங்குமுள தன் கமுகம் எங்குமுள பொங்குமிளநீர் எங்குமுள பைங்குமிழ்கள் எங்குமுள செங்குமுதம் எங்குமுள செங்கயல்களே வாழை கமுகு இளநீர் குமிழம்பூ குமுதமலர் என்று பெண்ணின் அங்கங்களை தாவரங்களாகவே வர்ணித்த கவி கண்களை ஒப்பிட மட்டும் கயல் மீனுக்கு தாவியது ஏனென்று அவள் கேட்டதற்கு ஆசிரியர் சொன்ன பதில் அவளை அசர வைத்தது. அதற்கு பிறகுதான் இந்த பழங்கால இலக்கியங்களை மும்முரமாக கற்கத் தொடங்கினாள். ஆங்கிலத்து சார்ஸ் டிக்கின்ஸ், ஆஸ்கர் வைல்டில் இருந்து கிரஹம் கிரீன் வரையும் படித்திருக்கின்றாள். தற்போதைக்கு ஷுவோ இஷிகுரோவை படிக்க மிகவும் ஆசை. கணவரிடம் பலமுறை கேட்டிருக்கின்றாள். அவர் இந்த புத்தகங்களை வாங்கி தருவதாக சொல்லியிருக்கின்றார். அப்படி சொன்னால் அவர் கட்டாயம் செய்வார். தம்பிராசா அவளுக்கு தூரத்து உறவுதான்.
கட்டுப்பெத்தவில் என்ஜினியரிங் படித்தவர். இங்கே வந்து இன்னொருவருடன் கூட்டுச் சேர்ந்து கார் கராஜ் வைத்திருந்தார். பழுதுபார்க்கும் கலை அவருக்கு இயற்கை தந்த நோய். மனமுடித்த நாளிலிருந்து இன்று வரை பத்மாவதி புதுக்காரை கண்டதில்லை. எப்பவும் உடைந்த கார்தான். சனி ஞாயிறு காலங்களில் அதன் கீழே படுத்து விடுவார். கட்டையான மனிதர் என்றபடியால் காருக்கு குறுக்காக அவர் படுத்து அதன் அடிப்பாகத்தை ஆராயும் போது அவருடைய கால்கள் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் அபாயம் இல்லை. அந்த கார் நிமிர்ந்து ஒரு தரத்திற்கு வரும்போது நல்ல விலை வந்ததென்று விற்றுவிடுவார். மீண்டும் லொடலொட சவாரிதான். அவருடன் போகும்போது கார் எந்த பனிப்பிரதேசத்தில் எப்போது நின்றுவிடுமோ என்ற பயம் அவளை கவ்வியபடியே இருக்கும். தம்பிராசா உருண்டையாக வருவதற்கு முன்பு வடிவாகத்தான் இருந்தார். அப்பொழுதெல்லாம் அவருடைய தலைமயிர் வழுக்கை விழாமல் உச்சி பிரிக்காமல் இழுத்து சிலுப்பிக் கொண்டு நிற்கும். அவர்களுடைய திருமண படங்களை பார்த்தவர்களுக்கு இது தெரியும். அவருக்கு இலக்கியத்தில் ஒரு ஆர்வமும் கிடையாது. நாலு பேருக்கு மேல் அவர் மூளை 40 ஓட்டில் வேலை செய்யும் தருணங்களில் கொஞ்சம் அரசியல் பேசுவார். அதிலும் கூடிய காலங்களில் கலாச்சாரம் பண்பாடு பற்றி நீண்ட பிரசங்கம் செய்வார். மற்றும்படி அவருடைய தற்போதைய லட்சியம் எப்பாடுபட்டாவது சீட்டு காசை எடுத்து மகளுடைய சாமர்த்திய சடங்கை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்பதுதான். வெளியே பனி புயல் அடித்து உயிரை உறைய வைக்கும் அதிகாலை குளிரில் பலவித படைக்கலங்களால் உடம்பை மறைத்து ஏதோ எதிரிகளை வீழ்த்த கிளம்பிய ஒரு குறுநில மன்னனைப் போல அவர் புறப்படுவார். 5 நிமிட தொடர் முயற்சியில் காரை ஸ்டார்ட் பண்ணி போனால் 8 அல்லது 9 மணிக்குத்தான் திரும்புவார். அப்படி வரும்போது பத்மாவதி பிள்ளைகளுடைய ஹோம்வொர்க்கை முடித்து உணவை பரிமாறி அவருக்கான சாப்பாட்டை இன்னொரு முறை சூடாக்க காத்து கொண்டிருப்பாள். வாசல் மணி அடித்தது. திடுக்கென்றது. இன்னும் மைதிலி ரெடியாகவில்லை. இன்று மாறுவேடப் போட்டியில் கலந்து கொள்கின்றாள். கணவர் அறிவுறுத்தியபடி பாரதியார் வேடம்தான் போட வேண்டும் என்று யோசித்திருந்தாள். என்னதான் நாடு மாறி பிழைப்புக்கு வந்தாலும் பாரம்பரியத்தை விடக்கூடாது என்ற கொள்கை இருந்தது. உயிஸ் பாரதியா என்ற மைதிலியின் ஒரு கேள்வியில் இந்த கலாச்சாரம் அடிபட்டு போனது. துயிலழகி வேஷம் நல்லாயிருக்கும் என்று தீர்மானித்தார்கள். துயிலழகி என்றால் நித்திரையாக அல்லவோ இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் ஒன்றை மைதிலி கிளப்பியதில் அந்த யோசனையும் கைவிடப்பட்டு சென்ற முறை போல தேவதை உடுப்பில் போவது என்றே முடிவானது. பத்மாவதி இதை முன்பே எதிர்பார்த்திருந்தாள். நிலவரையில் மடித்து வைத்து மறந்து போன பாரதி ராஜா பார்த்து பொறாமைப்படும்படியான நீண்ட வெள்ளை துகிலாடை இருந்தது. இடை சுருக்கி மார்புகள் பெருக்கி கரை மடிப்பு 2 அங்குலம் அவிழ்த்து நீட்டி உலர் சலவை செய்து புது நீல ரிப்பனில் அலங்கார வளைவுகள் பொருத்தி கவர்ச்சிகரமாக இருந்தது. அதை மகளுக்கு அணிவித்து சரிபார்த்தாள். இறக்கைகள் சரிவர பொருந்தவில்லை. ஒரு இறக்கை வளைந்தும் சரிந்தும் எதிர்த்தது. பழுது பார்த்தும் மசியவில்லை. உண்மையில் பறக்கவா போகிறாள்? பிடரியில் மைதிலிக்கு கண் இல்லாதது வசதியாக போய்விட்டது. உடைந்த செட்டை தேவதை தயாரானாள். இந்த அவசரித்தல்களின் நடுவே டயான் வந்துவிட்டாள். மைதிலுடன் படிக்கும் பக்கத்து வீட்டு பெண். ஒரே வயது என்றாலும் அங்கங்கள் நிறைந்து வளர்த்தியானவள். இரத்த சிவப்பு உடையில் அவளுடைய குஞ்சங்கள் 4 திசையிலும் பறந்தன. முகமும் கழுத்தும் வெண்தோள்களும் தவிர்த்து எல்லாமே சிவப்புமயம். தொடையிலிருந்து தொடங்கி நீண்டு உள்ளங்காலில் முடியும் மெல்லிய கருஞ்சிவப்பு காலுறைகள், அதற்கு பொருத்தமான சிவப்பு காலணி, தலைமையிரெல்லாம் முள்ளம்பன்றி போல நேராக்கப்பட்டு குத்தி கொண்டு நின்று அவையும் பெரும் சிகப்பில் பிரகாசித்தன. இது என்ன வேஷம் என்று கேட்டதற்கு நெருப்புச் சுவாலை என்று செவ்வாயை திறந்து பதில் சொல்லிவிட்டு மீண்டும் சுயங்கத்தை அரைக்கத் தொடங்கிவிட்டாள். அப்படி சொன்னபோது உண்மையிலேயே அவள் தோற்றம் தீப்பிழம்பாய் மாறியது. பக்கத்தில் நிற்கும்போது வெக்கையாக கூட இருந்தது. தொடை தெரிய கவனை ஒரு சுழற்றி சுழற்றி கொண்டு எழுந்து நின்றாள். தேவதையும் நெருப்புச் சுவாலையும் டயானின் தகப்பனாருடைய காரில் ஏறியபோது கவனம் மகளே என்றாள் பத்மாவதி ஒரு தாயின் பரிவுடன். டோன் பொரிமான் என்றாள் அவள் எரிச்சலுடன். அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, கேக் செய்ய வேண்டும். இரவு இவருடைய நண்பர்கள் சாப்பிட வருவார்கள். அவளுடைய பிறந்த நாள் அது. 36 வயது ஆகிவிட்டது.
வெளியே ஆர்டர் கொடுத்தால் வாழ்த்து எழுதி பெயர் பொறித்து நல்ல கேக் வீட்டிலேயே கொண்டு வந்து தருவார்களாம். ஆனால் அவர் சொல்லிவிட்டார் அவளை செய்யும்படி. அவர் சொன்னால் அதில் நியாயம் இருக்கும். சமையலறையை பார்த்தவளுக்கு தலை சுற்றியது. நேற்றைய பாத்திரங்களும் பிளேட்டுகளும் கிளாஸ்களும் நிறைந்து கிடந்தன. இதை கழுவி முடிக்க 2 மணி நேரம் எடுக்கும். கேக் வேலைகள் முடிந்த பிறகு 20 பேருக்கு சமைக்க தொடங்க வேண்டும். உலர்ந்த உடுப்பை இன்னும் அயன் பண்ணவில்லை. நாரியை நிமித்து வேலையை தொடங்கினாள். வெளியே பனி குமிழ்கள் துள்ளிக்கொண்டு போட்டி போட்டன. ஸ்னோ ஒயிட் கதையில் வரும் அரசியிடம் ஒரு மந்திர கண்ணாடி இருந்தது. அது அவளுடைய அழகை எடை போட்டு காட்டிவிடும். பத்மாவதி வீட்டிலும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு கண்ணாடி இருந்தது. அதில் பார்ப்பதற்கு தந்திரம் தேவை. இது கை கண்ணாடியிலும் பெரியது, முகக்கண்ணாடியிலும் பெரியது, நிலை கண்ணாடியிலும் சிறியது. அவள் தமிழ் கலாச்சாரத்தை நிலைநாட்ட சேலை கட்டும் நாட்களில் தலைப்பு சரியா என்று பார்க்கும்போது கால்கள் தெரியாது, கால்களை பார்த்தால் தலை தெரியாது. பாதி பாதியாக பார்த்துத்தான் உடுத்தி முடிப்பாள். மகள் சேலை கரையெல்லாம் நிலத்திற்கு சமனாக இழுத்துவிட்டு பொட்டு முந்தானை நாரி இடைவெளிகளை அட்ஜஸ்ட் செய்வாள். அப்படியும் தீராமல் கணவன் முன் போய் நின்று சரியா என்று சிறுபிள்ளை போல தலையை சரித்து கேட்பாள். அவனும் பியர் கேனிலிருந்து வாயை எடுக்காமல் சோக்காயிருக்கு, இப்போதான் தேவ லோகத்திலே இருந்து சுட சுட இறங்கினது போல என்பான். அவளும் அப்படியே புலகித்து போவாள். இன்றும் அப்படியே இளஞ்சூட்டு நீர் குளியல் முகத்திற்கு புதுப்பொலிவை கொடுத்தது. பிளாஸ்டிக் குறையிலிருந்து அப்போதுதான் பிரித்த அடர் தகடு போல பளபளவென்று இருந்தாள். 10 வருடங்களுக்கு முன்பே அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிப்போன காஞ்சிபுரம் பட்டுச்சேலையை உடுத்தி வந்தாள். பழம்பாடல்களில் புலவர்கள் வர்ணித்தது போல அவள் வயிற்று மடிப்புகள் ஆற்றின் அலைகளைப் போல சிறுத்து இருந்தன. தலைமயிர் கத்தையாக கவிழ்ந்து கன்னத்தில் பாதியை மறைத்தது. நீண்ட கழுத்து அவளை இன்னும் கூடுதலாக பார்க்க அனுமதித்தது. அவளுடைய பிறந்த நாளில் அவளாகவே கேக் செய்து, அவளாகவே சமைத்து, அவளாகவே உடுத்தி, அவளாகவே காத்திருந்தாள் தனியாக. கணவரும் பிள்ளைகளும் இன்னும் வரவில்லை. சாந்தன் மெதுவாக கதவை திறந்து உள்ளே வந்தான். அவன் தலைகளிலும் கோட்டிலும் பனிப்பூக்கள் பூத்திருந்தன. நனைந்து புதைந்து மாசுபட்ட காலணிகளை நடையிலேயே கலற்றி வைத்தான். கோட்டை கலற்றி மாட்டினான். தலையை குனிந்து மேல் கண்களால் குற்றமாக பார்த்தான். உள்ளங்கையை தாயின் கன்னத்தில் அழுத்தமாக பதித்து அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். அவள் கண்ணிலே கண்ணீரை பார்த்ததும் கலங்கிவிட்டான். அப்படியே தன் தாயின் இடைகளை கட்டி அணைத்து சாரி என்று சொன்னான். இனிமேல் சாந்தன் எந்த லானாவும் போடட்டும், எங்கே வேண்டுமென்றாலும் போடட்டும், அவள் கோபிக்கப் போவதில்லை. இந்த கும்பலானா சுயநலம் கருதாமல் தமிழுக்கு எவ்வளவு உழைக்கிறது! ஆனால் ஒருவருக்கும் அதன் மதிப்பு தெரியவில்லை. அதன் உபயோகத்தையே சந்தேகிக்கின்றார்கள். தேவையில்லாத எழுத்து என்ற எரிச்சல் வேறு. ஒருவேளை அதற்கு தன்னுடைய நிலைதானோ என்ற அச்சம் அவளுக்கு ஏற்பட்டது. கணவனும் பிள்ளைகளும் அவசரப்படுத்தினார்கள். கேக்கின் மேல் மெழுகுவர்த்திகள் எரிந்தன. இவள் கேக்கை வெட்டிய பிறகு மிகவும் அலங்காரமாக சுற்றிய ஒரு பரிசு பொருளை கணவன் அவளிடத்தில் கொடுத்தான். பிள்ளைகள் இருவரும் பக்கத்தில் நெருங்கி ஆவலோடு பார்த்து கொண்டிருக்க பத்மாவதி பாசலை ஸ்பரிசித்தாள். தடவி பார்த்தாள், குலுக்கினாள், பாரம் தூக்கினாள், பிறகு மணந்தாள். அப்படியும் என்னவென்று பிடிபடவில்லை. ஒருவேளை அவள் கேட்ட நைக் நடக்கும் சப்பாத்தாக இருக்குமோ, அல்லது ஜிம் உடுப்பாகவும் இருக்கலாம். ஜிம் போகும் ஆசையை கணவனுக்கு சாடை மாடையாக சொல்லியிருந்தாள். இவ்வளவு பெரிதாகவும் பாரமாகவும் இருக்கிறதே, புக்கர் பரிசு பெற்ற புத்தகம் ஒன்று கேட்டிருந்தாள். அதுவாகவும் இருக்கலாம். இவ்வளவு பெரிய புத்தகமா? அவளை ஆவல் பிடித்து தாக்கியது. அவளுக்கு அவர் ஒரு பரிசு வாங்கியிருந்தால் அது சரியாய்த்தான் இருக்கும். பாசலை பிரித்தாள். திகைப்பாகவும் அவமானமாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது. முகம் கருத்து பேர்லின் சுவர் போல விழுந்துவிட்டது. ஆனால் ஒரு கணம்தான். 10,000 ஒரு ஸ்பீட் கேமரா கூட படம் எடுக்க முடியாதபடியான வேகத்தில் அவள் செயல்பட்டாள். உடம்பிலே இருக்கும் அவ்வளவு இரத்தத்தையும் முகத்திற்கு பாய்ச்சி சிவப்பாக்கி இன்பமாக சிரித்து பெரும் மகிழ்ச்சியை காட்டினாள். கணவனை அணைத்து 2 கன்னங்களிலும் சின்ன சின்ன முத்தங்கள் தொடாமல் வைத்தாள். பின் தேங்க்யூ என்று முனகினாள்.
ஏமாற்றத்தை மறைப்பதற்கு கூட இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கிறதே என்று மனது வேதனைப்பட்டது. அவளுக்கு கிடைத்தது சைனீஸ் வாக், சைனீஸ் நூடுல்ஸ் போன்ற உணவு வகைகளை சமைப்பதற்கு ஏதுவான பாத்திரம். 8 பேருக்கு ஒரே சமயத்தில் நூடுல்ஸ் சமைப்பதற்கு தோதான குண்டாளமான பெரிய பாத்திரம். ஒரு பக்க கைப்பிடியும் மறுபக்கம் காதும் கொண்ட இந்த வாக் அடிப்பாகத்தில் கருப்பு மைப்பூசி ஒட்டாத தன்மையுடன் வெளிப்புறம் செங்கல் நிறத்தில் பளபளப்பு கொண்டதாகவும் இருந்தது. பத்மாவதியின் கண்களுக்கு பின்னால் ஒரு சமுத்திரம் குடியிருந்தது. அவள் சாடை கொடுத்தால் போதும், அது பிரவகித்து வர தயாராக இருக்கும். இப்பொழுது அவள் கண்கள் காவல் வேலையை சரிவரச் செய்து சமுத்திரத்தை தடுத்து வைத்தன. அதற்கு அவள் மிகவும் பிரயாசப்பட வேண்டியதாகிவிட்டது. சாளரம் 2000 வெளியீட்டு விழாவை பில்கேட்ஸ் மேற்பார்வை செய்வது போல தம்பிராசா கொஞ்சம் தள்ளி நின்று நெஞ்சிலே கைகளை குறுக்காக கட்டி தன் மனையாளை பெருமையோடு பார்த்தார். அம்மா அம்மா, இனிமேல் நூடுல்ஸ் செய்யுங்கோ என்றாள் பெண். எனக்கும் நூடுல்ஸ் என்றான் மகன். இனிமேல் புட்டு, இடியப்பம், தோசை, இட்லி, அப்பம், உப்புமா, புளிச்சாதம் என்ற சமையல் சாகரத்தில் நூடுல்ஸும் சேர்ந்துவிடும். அதிகாலைகளில் எழும்பி கணவனையும் பிள்ளைகளையும் திருப்திப்படுத்த அவள் இனிமேல் பெரிய நூடுல்ஸ், சிறிய நூடுல்ஸ் என்று மாறி மாறி அவளுடைய புதிய சைனீஸ் வாக்கில் செய்வாள். அவர்கள் வீட்டு ரசனைக்கு ஏற்ப நூடுல்ஸில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பெருங்காயமும் போட்டு ஒரு புதுப்பிக்கப்பட்ட சுவை மணக்க கிளறுவாள். அவர்கள் ரசித்து சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட பிறகு நன்றி கூட கூறாமல் உண்ட பிளேட்டை அப்படியே விட்டுவிட்டு எழுந்து போவார்கள். தண்ணீர் போக்கியில் கைகளை கழுவி வாய்களை கொப்பளிப்பார்கள். அடுத்த பிறந்த தினத்திற்கு இன்னும் 364 நாட்கள் இருந்தன. அதன் வரவை நினைத்தால் அவளுக்கு கிளி பிடித்தது. அந்த தினத்தில் பிறந்தநாள் பரிசாக பீட்சா பாத்திரம் கிடைத்துவிடக்கூடும் என்ற பீதி இப்பொழுதே அவளை பிடித்து ஆட்டத் தொடங்கியது.